நண்பர்களே, சிறந்த அனுபவத்திற்கு ஹெட்போன்களை பயன்படுத்தவும். ஹே கைஸ், குட் மார்னிங், வெல்கம் டு குண்டக மண்டக வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் வந்து செகண்ட் டே. ஸோ நேற்றுலாம் ஷூட் போயிட்டு ரொம்ப டயர்டாக இருந்து இப்போ தான் இருந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 ஆகுது. இப்போ தான் இருந்தோம். நம்ம டீம்லாம் என்ன பண்ணுறாங்க, அடுத்து என்ன பிளான்ன்றத போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி என்ன கண்டக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ரூமில் இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீடு, திருச்சியில் வந்து நம்ம ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ அதை அப்படியே ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ அது முன்னாடி நம்ம டீம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30 இப்போ தான் நம்மளுக்கு விடிஞ்சிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இவனோட எடுத்து தனியாக பேசிட்டுருக்கான். யார் கூட? ஃப்ரெண்ட் கூடயா? கைஸ், வந்துலேருந்து பொண்ணுக்கிட்டே தான் பேசிட்டுருக்கோம். என்ன பண்ணுறேன், நூல் கட்டி காதோடு சேர்த்து அப்படியே வச்சு பார்சல் பண்ணுற மாதிரி எப்பா பார்த்தாலும் பொண்ணுக்கிட்டே பேசிட்டுருக்கான். விக்ரம் ப்ரோ, கைஸ் 1:30 ஆகுது. ஆ, அப்துல் ப்ரோ பாருங்கள், அந்த மனுஷன் தான் ஏன் ரீசெண்டாக இருக்காரு. ஏந்து நல்ல 10 ஏந்து திருச்சியில் எத்தனை மணிக்கு கடை ஓப்பன் பண்ணுறாங்க கரெக்டாக கட்டுவிட்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு எப்படி ஏந்து ப்ரோ பொறுப்பாக இருக்க மாதிரி வீடு நடி. கைஸ், 1:30 ஆகுது டைமு பகலில். ஆ, டார்ச் லைட்டு நைட்ல ஏதோ பழகத்துல டார்ச் லைட் கேக்குறாரு. என்ன இல்ல, தொலைச்சிட்டோம், கனவுல தொலைச்ச மாதிரி. கனவுல தொலைச்சிட்டியா? வாழ்க்கையே தொலைச்சிட்டேன். யார் தான் ஜெட்டி? அங்க பாருங்க ஜெட்டி, டான் ஜெட்டி, டான் ஜெட்டி. கைஸ் சுட்டி டிவி கேள்விப்பட்டிருக்கீங்க, இது வந்து ஜெட்டி டிவி. அது எடு ப்ரோ, அப்படியே பதுக்காத ப்ரோ, அது எடுக்காத ப்ரோ, அதுக்கு எடு ப்ரோ. வீடு எடுக்கிறது இல்லை, ஜெட்டியை டிவியில இருந்து எடுக்கலாம். லால எடுத்துறேன், நான் வந்து தெரியல. இவ்வளோ பெரிய ஜெட்டி கேங்கில் ஏறா போடுவா? மணி போடவே மாட்டேன், கன்ஃபார்ம் மணியாக இருக்காது. எந்த அப்பா அதெல்லாம் என்னப்பா வீடியோ? காய்ஸ் என்ன எவ்வளோ பொறுப்பாக இருக்காங்க தான் காமிக்குதான் இந்த வீடியோ. 1:30 வரைக்கும் தூங்குறாங்க, அவர் பாத்ரூம்ல போகிறாரு காலையில். எனக்கு என்னன்னா, அவர் ஷூட் போயிட்டு வந்தோம், அவர் ஓகே. இவன் எதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தூங்குறான்? டேய் டேய், இது என்ன ஷேப்னே தெரியல. மணி குளுக்காதடா, குளுக்கிறதுக்காக வந்திருக்க குளுக்காதே. இவருக்கு ஆசை வேற குளுக்கிறது இல்ல. ஏந்திரி ஏந்திரி, என்னடா உடம்பு இது, எங்க தொட்டாலும் உள்ள போகுது புசு புசுன்னு. அப்புறம் ப்ரோ சமைக்கிறதுக்கு தகலீஃப் கமல் வந்துட்டாரு போத்திட்டு. மணி வந்து கால் உடஞ்சிருக்கு, எல்லாருக்கும் தெரியும். மணி வந்து தினம் தினம் நடிக்கிற திறமை வந்து அதிகமாயிட்டே போகுது. இப்போ நீங்க ஆர்டிஸ்ட் ஆகுனா கண்ணாடி முன்னாடி தான் நடிப்பீங்க. இவன் நம்ம முன்னாடி நடிக்கிறேன் நிறையா. நேற்று பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோல, நம்ம ரீவைண்ட் போட்டுக்காங்க சரியா? என்னடி இது, ஜீரியமாயிருக்கும் எங்கள் லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்களா? இதான் ஆமாம். ஏந்துக்கு எது 12 ஒரு மணி வந்து குச்சி கங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ணலாம். இல்லை ரோடாய ரோடே மயான காட்சி சொல்லிட்டு போனாங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். சரிவா, தமிழ் நீ எப்படி மாஸ் பண்ணுங்க,
ஒரு ஃபைனல் டச் ஒன்று பண்ணுவேன் அதுல. ஆளாக்கு வச்சு அரிசி போட சொல்லிட்டு அவங்க வந்து கடைத்தெருவுக்கு போயிருக்காங்க. எனக்கு வைக்க தெரியாது, அதனால வந்து சபரி வைக்கிறான். எத்தனை ஆளாக்கடா? ஏழு ஆளாக்கா? பதினெட்டு பேர் சாப்பிட வருமா? ஏழு பேர் சாப்பிடுறதுக்கு ஏழு ஆளாக்கு போடுவான் போல. கைஸ் அவன் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டான் ஏழு ஆள். அங்க பாருங்க, சமைக்கிறது வந்து சாம்பார் வச்சிடலாம், தொட்டுக்கிறது வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரை அது பண்ணலாம். தொக்கு மாதிரி சிக்கன் பெப்பர் ஃப்ரை அவர் சாப்பிடாம சாப்பிட்டாரு. அப்புறம் வச்சுட்டு அந்த நாய்க்கு வந்து ஒரு ரூபி, நாய் சொல்ற ரூபிக்கு வந்து பால் பால் சோறு வச்சிருப்பா, அதெல்லாம் சாப்பிட்டு இருந்தாரு. தட்டி விட்டுட்டு பால் சோறு எடுத்து சாப்பிடுறாரு. ரூபி பாத்து யாரு இலக்கிய டப் குடுக்கறா அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு அருமையான ஃபுட் பிளாக் இருக்க போது, தரமான ஃபுட் பிளாக்கா இருக்க போது, தெரிக்க விட போற ஃபுட் பிளாக். வெற்றிகரமா வந்து நாங்க அடுப்ப பத்த வச்சிட்டோம். அவன் வரத்துக்குள்ள எங்களால என்ன முடியுமோ எல்லாத்தையும் கேமரா செட் பண்றேன். உங்களுக்கே தெரியும், தாய்மார்கள் எல்லாருக்குமே தெரியும் நாட்டு தக்காளி எப்படி இருக்கும், பெங்களூர் தக்காளி எப்படி இருக்கும். அது கொஞ்சம் டேஸ்ட் வேரி ஆகும். நான் சிக்கன் பெப்பர்க்கு அஞ்சு அஞ்சு மூணு தான் போடுவேன் தக்காளி. தாய்மார்கள் தாய்மார்கள் என்ன மன்னிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்ட்டு போதும். நான் கிலோவில்னா தக்காளி நாங்கள் இவ்வளோ ஆயிடுச்சு. நீ சமைக்க கூட வேணாம், தயவுசெய்து இப்படி பண்ணல. வந்து குக்கரை வச்சாச்சு, அடுப்பை பற்ற வச்சாச்சு கஷ்டப்பட்டு. இதுக்கப்புறம் இதில் சுன்னு விசில் வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இன்னும் வர வேலை காய்ச்சி எங்கள் ஊர் சுற்றிட்டு என்னத்தை பண்ணிட்டு இருக்கோம். மாமா சீக்கிரம் மாமா
சீக்கிரம் பார்சல் பண்ணு. கடை பேர பாரு சந்தோஷ் ஸ்டோர்ஸ். மாமா கடமரன் வர மாமா. ரெடி பேசலாம். சொல்லுங்க என்ன சொல்லுங்கனே ஆன்சர் மெல்லுங்கனேன்னு இருக்கேன். எங்கடா என் வட்டி? ஆமா இது யாரு குட்டி? சார் சரக்குலாம் இப்பதான் சார் வாங்கி போட்டிருக்கோம். ஏண்டி நீ சரக்கு வர போடுவியா? ஏண்டி நீ என்னைக்கு சரக்கு போட்டுட்டு என் வட்டி பைசாவை என்னைக்கு நீ திரும்ப குடுக்கறது? அதான் நான் ரெண்டு நாள்ல குடுத்துறேன். எது உன் பொண்டாட்டியா? ஏய் என்னடா பேசுற? Much, much, much later. தாய்மார்கள் எல்லாம் பாக்கணும். இது நான் தான் வெட்டினேன். தாய்மார்கள் யாருக்கே வாங்க புரியா? மொயின் சாப்பு மூட்டு தாய்மார்கள் கிட்ட ஓட்டு வாங்க புரியா? என்ன இது? ஹேப்பி பர்த்டே வழங்க விட்டு ஃபாஸ்டா இப்படியா? இங்க இருந்து இது போய் கட்டூர்ல கபிலா அப்படி வா உள்ள வாங்க இறங்க லெஃப்ட் வா உள்ள நல்லா போ. வெங்காயம் வாங்க இப்போ சாப்பாடு செஞ்சார்ல மணி அவர் போய் பாப்போம் வாங்க. அவர் என்ன லட்சத்துல சாப்பாடு செஞ்சாரு மணிய? என்ன பண்ற? என்ன பண்ற ரவீந்திரா? உங்க அம்மா ஏதாவது பூஸ்ட் டப்பால காசு ஏதாவது வச்சிருந்தாங்களா? இவனை உள்ள விடாதீங்க, வெளியே போ. திருவாங்க அதை எடுத்து வச்சாங்க பாருங்க. ரைஸ் வச்சேன்னு சொல்ற, நீ வச்சிருக்கவே மாட்டேன். எடுத்து வச்சு, கீழே மேல எடுத்து வச்சா மஜாவா? சரி தரிப்போ. கருகிடுச்சு ப்ரோ. கருகிடுச்சா? கருகிட்டாவே குடுத்ததே ஒரே வேலத்துல. டப்பால காசு வச்சிருப்பாங்க, கரெக்டா பாத்துக்கோ. இந்த தூக்கி போற கவிட்டு ஓடு. தலை உங்க வீட்டுல பண்றவன பண்ணாது சரியா? சமையல் கட்டுல வந்து காசு எடுக்கூடாது. என்னடா வேலை கொடுக்கறது? விக்ரம் குடுப்பாரு உன் தகுதி கேட்ட முடியா? நாய்க்குழிடா பண்ற மாதிரியே எல்லாமே பண்ணிட்டு மரியாதை நடத்து இன்னைக்கு. இதோ வந்துட்டேன். லெகின்ஸ் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா. ட்ராக் போனா லெகின்ஸ் போட்டுருக்கான். வந்துட்டான்டா உயிரவங்க. ஆ எவ்வளவு போறோம்? 50 கிராம்ல கொண்டு வந்துருக்கேன். வா ஏ அப்துல்லா மாரிய மூக்கு முட்டடா ஜி. என்னடா குழந்தை போடுற நீ? விடுங்க என்னறோனா ஜொல்லு விடுறான் ப்ரோ. ஏ பருப்பு எவ்வளவு? குழந்தை விடுற பாத்து ஜொல்லு விடுறான். ஏ எதா போடு பருப்பு. அடிக்காத ப்ரோ. சொல்லு ப்ரோ. என்ன சொல்றது? பால் குடிக்கலையா?
சரி இட்டு வா. எந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி லெகின்ஸ் தராங்க பிரசவம் ஆனவனு? அரிசி அடுப்புல விடான்னு அடுப்புன்னா என்ன கேஸ் ஸ்டவ் தூக்கிட்டு வந்து இங்க நெருப்பு விறகுலா போட்டு இவனே கஷ்டப்பட்டு பண்ணிட்டு கிராமத்துல உனக்கு குக்கர்ல வைக்கிறாங்க அடுப்ப கரண்ட்க்கு கேஸ் காலியா? ஆமா காலி காலி ஆச்சுதுல காலியா போறது இல்ல காலி அட்டெண்ட் தெரியாதுல. ஓகே சரி சரி போறோம். அப்புறமே கேஸ் காலி போறான். கேஸ் கம்மியா இருக்கு. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கறாங்களே. 6 months later. தளபதி ரசிகர்தானே ரெடி பண்ற ஒரு காலை இப்போ என்ன பண்ற பொண்ணு வீடியோ என்ன பார்த்திருந்த மமிதா பைஜு மமிதா மமிதா பைஜு பிரேமலோ ஹீரோயின் ரீல்ஸ் போட்டுக்கிறாங்க. அவ வந்து சாப்பாடு போடுவாள உனக்கு? இல்ல இல்ல போ போ. என்ன என்ன வேலை இருக்கு ப்ரோ? கறி கழுவணும் போ. இல்ல உன் கறியை கழுவி வச்சிடும் ஓடு. ஏகப்பட்ட வேலை இப்போ நம்ம நிற்கிறதுனால வந்து வேலையை வந்து நம்ம பிரித்து பண்ண போகிறோம். நம்ம வந்து என்ன பண்ண போனா வாங்க அப்படியே பின்னாடி வாங்க. ஏ சபரி இது போய் கேஸ் போய் பாடுறாங்கன்னா கறி போயிட்டு இது பண்ணு. இல்லை கேஸ் போய் பார்க்கறதுக்கு நான் போறேன். நான் அப்போ போறேன். அவன் செருப்பு போட்டுன்னு போட்டுமா அப்படி எடுத்துருவான். இல்ல அப்படி அதுக்குதான் சிக்கன் கறி சாப்பிடலாம்னு ஆசைப்படுறேன். கஷ்டப்பட்டு சமைக்கிறதுக்கு என்ன வேலை செஞ்சு இந்த வெங்காயமா இந்த வெங்காயமா இந்த வெங்காயம் வெட்டினால இந்த வெங்காயம் கண்ணில வச்சா எரியுமா? இல்ல ப்ரோ இந்த வெங்காயம் கண்ணில வச்சா எரியுமா? உட்காந்து வெயிட் பண்றாரு. गाइस டார்ச்சர் பண்றாங்க. டைம் எத்தனை? ஆறாவது சாப்பாடு போட மாட்டறாங்க. இல்ல சிக்கன் தான் வேணும், சிக்கன் தான் வேணும். விஏ பிட்டி கோழி இதோ குத்தி சாவுது. இதா இது இருந்தாதான்டா பிரச்சனையே. இது இருந்தாதான்டா பிரச்சனையே. இத கொளுத்திரங்க, இத போட்டு உடைச்சிரங்க. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரமா அதை வந்து ரெடி பண்ணிட்டே இருக்கான், கிண்டிட்டே இருக்கானு. என்னதான் கிண்டுறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கறி கேசரி ஆகிடும் நினைக்கிறேன். ரெடி ஆயிடுச்சா? அது இதெல்லாம் வேணாம், ஆல்ரெடி டைம் ஆகுது, டைமுக்கு பண்ணி முடியுங்க. அவரு எங்க எங்க சந்தோஷம் பண்ணுங்க. அப்படியா? வாங்க அப்படியே வாங்க. கேமரா கேமரா கொண்டு வாங்க. எங்கடா போயிடணும் அவரு? இவர் மட்டும் தூங்கிட்டு இருக்காரு. தலைவர் மஜா பண்ணி வச்சிருக்கோம். ஏந்திரி எப்பா கறியாது, வாயில போட்டா கறி. இது பஞ்சு மிட்டாய் மாதிரி சத்தியமா. அப்படியே நாக்குல பட்டா புளிப்பு. வா ஏஞ்சு வா. ஏந்திரி ப்ரோ அதெல்லாம் வந்து பரட்டி எத்தனை உனக்கு தூக்கம் என்ன சொல்லிட்டு ஏஞ்சு வா. நாங்களாம் பசங்களாம் கேஸ் ஃபார்ம் ஆகட்டும், எதனா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகட்டும், ஏஞ்சு வா. டைம் ஆகுது, சாப்பிடலாம வேணாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒருத்தனே எவ்வளவு வேலைதான் செய்யறது?
நீங்க தான் பண்ணலாம். நீங்க அதுதான் நானும் சொன்னேன். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டைம் கம்மிடா, டைம் நடாது. எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க. சாம்பார்ல பெப்பர் சிக்கனை வச்சு சாப்பிடும்போது வாய் சாப்பிட்டேன், ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ விக்ரம் ப்ரோ. சமைச்சாம நடிச்ச அப்துல் ப்ரோ, சமைக்காத மணி ப்ரோ, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எதுவுமே பண்ணாத சந்தோஷ் ப்ரோ, எனக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் எதுவுமே பண்ணாததுனால தான் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு.